ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்திகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவர் நைட் சோக்குடு ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம குக் பண்ணாமல் ஓட்ஸை நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அரை கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. நம்ம உள்ள சேர்த்துன சியா சீட்ஸும் கூட எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. சியா சீட்ல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற பட்டைப்பொடியோட வாசம் கூட சூப்பராக இருக்குது. பட்டைப்பொடியோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் தேன் சேர்த்திக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு அரை ஆப்பிள் பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக மூணு பேரிச்சம்பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு வால்நட்டை உடச்சி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ரெண்டு பாதாமை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக மூணு பிஸ்தாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் இது கூடயே சேர்த்திக்கலாம். ஒரு 5 to 10 கிராம் போல் நட்ஸ் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. இப்போ ஓவர் நைட் சோக்குடு ஓட்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸை குக் பண்ணி சாப்பிட்றது விட இந்த மாதிரி சோக் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரித்திகாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.